வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கேரளா டூரோட தேர்ட் பார்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிப்லைனரு எலிஃபென்ட் ஜூ பார்த்துருப்போம். இப்போ ரெண்டாவது வீடியோவில் வந்து நம்ம அந்த சத்திரம்ன்ற ஒரு இடம் வேலியை பார்த்துருப்போம். இது மூணாவது தேக்கடி போட்டிங் தான். இந்த வீடியோ ஃபுல்லாக இதாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்கிங்கில் வந்து வண்டியை நிறுத்திட்டு இங்கேருந்து நடந்து போகிறோம். ஸோ நம்ம தேக்கடி வந்தோம்னா எந்த வண்டியில் வந்தாலுமே இங்கே தான் நிறுத்திடணும். நிறுத்திட்டோம்னா என்ட்ரி ஃபீஸ் 40 ரூபா ப்ளஸ் 45 ரூபா என்ட்ரி ஃபீஸு, 35 ரூபா பஸ்ஸுக்கு. ஸோ 75 ரூபா ஒரு ஆளுக்கு. இவங்க பஸ்ஸில் தான் போகணும். பஸ்ஸு ட்ரிப் அடிச்சுட்டே இருப்பாங்க ஆள் சேர சேர. போட்டிங் வந்து மூணு டைமிங்கில் ஓட்டுறாங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்துக்குங்க, அந்த டைமிங் வீடியோ எடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்குங்க. இதுதான் பார்க்கிங். இதில் நிறுத்திட்டு நம்ம போட் தேக்கடியில் அந்த லேக்குக்கு வந்து ஃபாரஸ்ட் வண்டியில் தான் போகணும். இது நம்ம இந்த பார்த்திங்களா பார்க்கிங்கு. இது அங்கேருந்து போட்டிங்லேருந்து ஆளுகளை கூட்டிகிட்டு வருது. இப்போ நம்ம இங்கேருந்து போகிறோம். இந்த பஸ்ஸு வந்து ட்ரிப் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, டிக்கெட் சேர சேர ட்ரிப் அடிப்பாங்க. இது நம்ம உள்ளே வரோம். வந்துட்டு அந்த தேக்கடி பார்த்து இந்த லைனில் நம்ம காரில் போகலாம். அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒரு ஆர்ச் நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த ஆர்ச் வரைக்கும் நம்ம காரில் போகலாம். அந்த ஆர்ச்சிலேருந்து உள்ளே போனோம்னா இங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இவங்க வண்டியில் தான் போகணும். அந்த ஆர்ச் பக்கத்தில் வரைக்கும் ரிசார்ட் இருக்குது, நம்ம தங்கிறது எல்லாம் அங்கே இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த தேக்கடியிலையும் ஒரு அந்த லேக்லேயே ஒரு ரெசார்ட் இருக்குது, அது பயங்கர காஸ்ட்லி. அதுக்கு இங்கே தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணி போகணும். இப்போ நம்ம அந்த லேக் போகிற வரைக்கும் என்னோடய வாய்ஸில் வந்து கேளுங்கள். லேக் போனதுக்கப்புறம் வெறும் மியூசிக் மட்டும்தான் ப்ளே பண்ணுவேன். நீங்கள் அந்த அனிமல்ஸ், ஏகப்பட்ட அனிமல்ஸ் நம்ம பார்த்தோம். யானை பார்த்தோம், மான், நிறைய அனிமல்ஸ் வந்தது. நீங்கள் அதை வீடியோவில் பாருங்கள். எல்லாம் வந்து நம்ம கேட்ச் பண்ணியிருக்கோம். நம்மள இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கும், ரூம் ரெசார்ட்டு எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஆர்ச் வந்துட்டு வந்தார், பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் பார்த்தீங்களா, இதிலேருந்து உள்ளே போக முடியாது. இங்கே போனோம்னா நம்ம இந்த வண்டியில் தான் போகணும். இது வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம ஃபாரஸ்ட் ரைடு. 6 கிலோமீட்டர் நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன், எங்கேயுமே கட் பண்ணல, ஃபுல் வீடியோ எடுத்துகிட்டு ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம போகிற வழியில் வியூ போகிற இப்படி தான் இருக்கும். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போவோம். ரெண்டு சைடு அடர் மரங்கள் பார்க்கவே ஒரு ரம்மியமாக இருக்கும். அங்கே பார்த்தீங்களா யானை பொம்மை வச்சுருந்தாங்க. ஸ்பீடப் பண்ணாலும் உங்களை காட்ட முடியல. நம்ம ரியல் யானையே நம்ம அங்கே பார்த்தோம். நம்ம போன டைம் லக்குங்க, நமக்கு ஏகப்பட்ட அனிமல் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. ரிட்டன் வரும்போது வெளியே ஒரு பெரிய மான் இருந்ததுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம், இப்போ இறங்கியாச்சு. இதோடு வந்து இந்த பஸ் நிப்பாட்டிடுவாங்க. இங்கேருந்து நம்ம வந்து நடந்து போனோம். போட்டிங்க்கு வந்து டிக்கெட் இங்கே தான் வாங்கினோம் பார்த்தீங்களா, பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இது வந்து நம்ம போட்டு போக அலைனாலும் பரவாயில்ல, இங்கே வரைக்கும் வந்துக்கலாம் என்ட்ரி ஃபீஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு. இது வந்து போட்டுக்கு டைமிங் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் போட்டோடு. போட்டுக்கு வந்து இங்கே தான் டிக்கெட் வாங்கணும். நம்ம வந்து ஒரு 20 பேர் வந்தனால ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டோம். நமக்கு தனி போட்டு. இது உள்ளே வந்தோம்னா இங்கே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும். வெயிட்டிங் ஹால் மாதிரி லேக் தெரியுது பார்த்தீங்களா, தண்ணி கம்மியாக தான் இருக்குது நம்ம அந்த டைமு. ஸோ அதுவாச்சும் இருந்தது, எதுவுமே இல்லாமல் இருந்ததாக கஷ்டம். இது வந்து நம்ம உள்ளே வெயிட் பண்ணி ரெஸ்டாரண்ட் மாதிரி ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து வெயிட் பண்ணுற இடம். அந்த டைமிங்க்கு தான் அந்த போட் வரும். நிற்கி பாருங்கள், 1, 2, 3 நமக்கு உண்டான போட், அதில் எதுவும் தெரியல. அங்கே போனதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க அந்த போட் தான் நம்ம ஏறணும். மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க, பட் ஆனால் போட்டு அந்த டைம் வரவும் கூட்டம் ஃபுல்லாக கிச்சன் ஏறிடுச்சுங்க. இங்கே நம்ம இருக்கும்போது இவ்வளோ நேரம் சொன்னாங்க, நாங்கள் வரத்துக்கு முன்னாடி பேஜ் உட்காந்துருந்தாங்க, அங்கனக்குள்ளே வந்து ஒரு யானை இருந்துச்சு, தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் வரும்போது பார்க்க முடியல. பட் குரங்கு வந்து கையில் ஸ்நாக்ஸ் வச்சுருந்தோமா, பிடுங்க பிடுங்க வந்துச்சு. வந்து ஓப்பன் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. மக்கள் பாருங்கள் எல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க. இந்த வே வழியாக போய் நம்ம நடந்து போனோம். ஓப்பன் ஆனே நல்லா திட்டுன்னு ஓடினாங்க, ஏன்னா விண்டோ சீட் பிடிக்கிறதுக்கு, அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த கூட்டத்தில் நாங்களும் கிளம்பிட்டோம் எங்கள் டீம்மேட்டோட. போனோன்னு நாங்கள் ஒரு ராங் போட்டு ஏறிட்டோம்.
அந்த போட் நமக்கு இல்லைங்க, உங்கள் போட் அங்கே நிற்கும் சொல்லிட்டு சொன்னாங்க. வரும் மக்கள் டே போட்டுக்காக வராங்க. இந்த போட்டை நினச்சி ஏறப்போனோம், ஆனால் அந்த போட் இல்லைங்க, உங்களுக்கு வேறு போட் தரேன்னு சொல்லிட்டு 20 பேர்த்துக்கு உண்டான போட் தனியாக, இந்த போட் தான் எல்லாம் ஏறிட்டோமா. அப்புறமேல கேட்டாங்க உங்களுக்கு வேறு போட்னு சொல்லி, மறுபடியும் இறங்கிட்டோம். வேறு போட்டு இப்படி தான் இருக்கும், மக்கள் உட்காந்து நிற்கலாம் அலோடு கிடையாது. ஏறினோடனே சேஃப்டி ஜாக்கெட் கொடுத்துருவாங்க, கம்பல்சரி போடணும். இப்போ பார்த்தோம்னா எங்களுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்களுக்கு மொத்தமாக மேலே 20 பேர்னால மேலே உங்களுக்கு கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. கீழே விட மேலே உட்காந்தா வியூ நல்லா வரும். நானும் ஒரு சின்ன பையன் முன்னாடியே தேடி பிடிச்சி போய் உட்காந்துட்டோம். எல்லாம் லைஃப் ஜாக்கெட் மாட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ரைடு ஆரம்பிச்சிச்சு. இதிலேருந்து நம்மளோட வாய்ஸ் இல்லாமல் நீங்கள் வியூ பாருங்கள், பேக்ரவுண்ட் மியூசிக்கோட கேளுங்க, நல்லாயிருக்கும். Thank you.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இறங்குற இடம் வந்துச்சு. இப்போ வந்து இதை நம்ம ரைடு முடிஞ்சது, அடுத்து கலரி ஒரு வீடியோ இருக்குது, அது உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நிறைய சந்திப்போம். நன்றி, தேங்க்யூ.